வணக்கம், நான் டாக்டர் பிரியா மதன் ஃப்ரம் ஏஆர்சி சேலம் சென்டர். இந்த குழந்தையின்மை சிகிச்சை ரிலேட்டடாக நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டெர்மினாலஜிஸ் நீங்கள் போகக்கூடிய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை டிவியில் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ்க்கு வந்து என்ன அர்த்தம், எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் நமக்கு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம் வந்து பேஷண்ட்ஸ்க்கு இருக்கலாம். அதாவது அதில் முக்கியமாக நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, டியூப் டெஸ்ட். டியூப் டெஸ்ட்னா என்ன டாக்டர், எங்களுக்கு பண்ணணுமா, எங்களுக்கு பண்ணினா அதோட ரிசல்ட் எப்படி வரும், அந்த ரிசல்ட் அதில் ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன மாதிரியான சிகிச்சை தேவை, இந்த மாதிரியான குழப்பங்கள் கேட்குறாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ் லேப்ரோஸ்கோப்பி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தேவையா, எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு லேப்ரோஸ்கோப்பி தேவை, அதனால் ஏதாவது பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த டியூப் டெஸ்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பரவலாக நிறைய குழந்தையின்மை சிகிச்சையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த டேர்மை வந்து ரொம்ப பரவலாக கேட்டுருப்பீங்க, டியூப் டெஸ்ட் அப்படி. ஸோ இந்த டியூப் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து HSG அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் மெடிக்கல் டெர்மினாலஜியில், அதாவது ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம், அதுதான் HSG அப்படிங்கிறது. ஸோ இந்த HSG அப்படிங்கிற டெஸ்ட் வந்து அது வந்து ஒரு எக்ஸ்ரே டெக்னிக். ஸோ எக்ஸ்ரே மெத்தடில் நாங்கள் கீழ் வழியாக கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி வழியாக டை செலுத்துகிறோம், யூரோகிராஃபிங்கிற டை கீழ் வழியாக போடுறோம். அந்த டை வந்து கர்ப்பப்பை வழியாக ரெண்டு பக்க கருக்குழாயிலையும் ஃப்ரீயாக வந்து அடைப்பில்லாமல் அந்த பெரிட்டோனியமில் வந்து அந்த டை விழுகுதா அப்படிங்கிறத எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது தான் HSG அப்படிங்கிற டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக்னால் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு டே கேர் ப்ரொசீஜர், இது ஒரு சர்ஜரியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எப்படி ஒரு ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பை முட்டப்பை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி எக்ஸ்ரேயில் கருக்குழாய் எப்படி இருக்குங்கிறது, பிளாக் இருக்கா அடைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எக்ஸ்ரே மெத்தடில் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நார்மல் பீரியட்ஸ் பெயினை விட எக்ஸ்ரே பண்ணும்போது கொஞ்சம் பெயின் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அந்த எக்ஸ்ரே மெத்தடில். ஸோ இதில் டியூப் அடைப்பு இருக்கா அப்படிங்கிறத அந்த கீழ் வழியாக போடக்கூடிய யூரோகிராஃபின்ங்கிற டை மூலமாக அந்த டியூப் பிளாக் இருக்கா என்னங்கிறத எக்ஸ்ரே மெத்தடில் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த எக்ஸ்ரேயில் நமக்கு அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒன்றா வந்து மூணு விதமான ரிப்போர்ட் இருக்கலாம். ஒன்றா ரெண்டு பக்கமும் டியூப் அடைப்பு இல்லாமல் நார்மலாக இருக்கலாம், இல்லை ரெண்டு பக்கமுமே டியூப் பிளாக் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பக்கம் பிளாக் இருக்கலாம், ஒரு பக்கம் டியூப் நல்லா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியடாக ரிப்போர்ட்ஸ் வந்து பேஷண்ட்டோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து ரிப்போர்ட்ஸ் வரும். ஸோ இதை பொறுத்து அவங்களுக்கு அடுத்த என்ன மாதிரியான சிகிச்சை தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம். இப்போ ரெண்டு பக்கமும் கருக்குழாயில் அடைப்பு இல்லை, நல்லா இருக்குது, கர்ப்பப்பையோட ஷேப் எக்ஸ்ரேயில் நல்லா தெரியுது, நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க அவங்களோட ஹஸ்பண்டோட உயிரணுக்கள் ரிப்போர்ட் நல்லா இருக்குது, முட்டைகளோட எண்ணிக்கை நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு IUI சிகிச்சையோ இல்லை நேச்சுரலாக சேர்ந்துருக்கிற மாதிரியோ அவங்களோட ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ் ஃபெயிலியர்ஸை பொறுத்து ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத முடிவு பண்ணிக்கலாம், டாக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கலாம். இதே வந்து அவங்களுக்கு ரெண்டு பக்கமும் டியூப் பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் அந்த டியூப் பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான லேப்ரோஸ்கோப்பி ப்ரொசீஜர் போக வேண்டியிருக்கும். பிகாஸ் டியூப் பிளாக் ரெண்டு பக்கமும் அடைப்பு இருக்குது அப்படின்னா அவங்க நேச்சுரல் மெத்தட்ஸ்லேயோ இல்லை IUI மெத்தட்ஸ்லேயோ கர்ப்பமாகறதுக்கு ட்ரை பண்ண முடியாது, பிகாஸ் ரெண்டு பக்கமும் கருக்குழாய் அடைப்பு இருக்குது. ஸோ அந்த அடைப்பை கிளியர் பண்ணால் தான் சிம்பிள் நேச்சுரல் மெத் சைக்கிள்லேயோ ஆர் IUIலையோ கன்சீவ் ஆக முடியும். ஸோ லேப்ரோஸ்கோப்பி சர்ஜரி கண்டிப்பாக போக வேண்டி இருக்கும். இதே வந்து ஒரு பக்கம் அடைப்பு இருக்குது, ஒரு பக்கம் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க அந்த எந்த பக்கம் டியூப் அடைப்பு இல்லாமல் நல்லா இருக்கோ அந்த பக்கத்தில் உள்ள முட்டைப்பையில் முட்டைகள் வரும்போது IUI சிகிச்சை முறையில் கர்ப்பமாகறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து HSG ரிப்போர்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட விளக்கம். அண்ட் அடுத்த ரொம்ப காமனாக பேஷண்ட்ஸ் கேட்குறது லேப்ரோஸ்கோப்பி பற்றி. ஸோ நான் பொதுவாகவே வந்து இந்த குழந்தையின்மை சிகிச்சைக்காக வரக்கூடிய தம்பதியரில் ரொம்ப அதிக அளவில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா நீர்க்கட்டிகளை சொல்லலாம். ஸோ இந்த நீர்க்கட்டிகள் அப்படின்னு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய இடங்களில் நீங்கள் நிறைய டாக்டர்ஸோ இல்லை டிவி ப்ரோக்ராம்லேயோ எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, நீர்க்கட்டிகளை பங்க்சர் பண்ணணும், லேப்ரோஸ்கோப்பியில் நீர்க்கட்டிகளை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளோட ARC சேலம் அண்ட் பொதுவாகவே நம்மளோட ARC சென்டர்ஸ் எல்லா சென்டர்ஸை பொறுத்த வரைக்குமே நீர்க்கட்டிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே லேப்ரோஸ்கோப்பி பண்ணி நீர்க்கட்டிகளை பங்க்சர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான தப்பான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ணுறதே கிடையாது. பிகாஸ் நீர்க்கட்டிகளை பொறுத்த வரைக்கும் எப்போ அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி டேப்லெட்ஸ் முறையிலேயோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் முறையிலேயோ கருமுட்டைகளே வளர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் மட்டும்தான் அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு நீர்க்கட்டிகளை பங்க்சர் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். அதர்வைஸ் அவங்களுக்கு முட்டை வளர்ச்சி மெடிசன்ஸ் மூலமாகவோ
இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவோ கருமுட்டை வளர்ச்சி நல்லாயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பியில் நீர்க்கட்டியில் பங்க்சர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதை வந்து பிகாஸ் லேப்ரோஸ்கோப்பியில் நீர்க்கட்டியில் பங்க்சர் பண்ணுறதுங்கிறது ஒரு டெம்பரரியான ப்ரொசீஜர். அதை வந்து பங்க்சர் பண்ணும்போது நமக்கு அதோட எஃபெக்ட் வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் தான் இருக்கும். மறுபடியும் அவங்களோட ஹார்மோனல் ப்ராப்ளம் மறுபடியும் வரதான் போகுது. ஸோ தேவையில்லாமல் எந்த பேஷண்ட்ஸ்க்குமே லேப்ரோஸ்கோப்பியில் பங்க்சர் பண்ணுறது அப்படிங்கிறது அனாவசியமாக நம்ம ஏஆர்சி சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறதே கிடையாது. அது முதல் முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு லேப்ரோஸ்கோப்பி தேவை அப்படிங்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமும் டியூப் பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த அடைப்பை கிளியர் பண்ணுறதுக்குண்டான ப்ரொசீஜருக்கு லேப்ரோஸ்கோப்பி பண்ணலாம். அண்ட் தென் கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, அந்த கட்டினால் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு தடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்கேனிங் முறையில் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த கட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக லேப்ரோஸ்கோப்பி முறையில் மயோமெக்டமி அப்படிங்கிறத பண்ணலாம். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சிஸ்ட் இருக்கும் ஓவரியில், அதாவது சினைப்பையில் பெரிய சிஸ்ட் இருக்கும், அந்த சிஸ்டினால் வரக்கூடிய ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்னால் கன்சீவ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த சிஸ்ட் ரிமூவலுக்காக லேப்ரோஸ்கோப்பி தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக நம்ம லேப்ரோஸ்கோப்பிங்கிறது பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறோம். அண்ட் ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து அன்எக்ஸ்பிளைண்டாக இருப்பாங்க, அதாவது அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து எல்லா ஃபேக்டர்ஸுமே நார்மலாக இருக்கும், கருக்குழாயில் அடைப்பு இல்லாமல் எக்ஸ்ரேயில் நார்மலாக இருக்கும், அடைப்பு இல்லாமல் இருக்கும், ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் ஃபேக்டர்ஸ் நார்மலாக இருக்கும், அண்ட் அவங்களுக்கு கருமுட்டையில் கருமுட்டை உற்பத்தி ஆகிற தன்மை நல்லாயிருக்கும், கர்ப்பப்பையோட ஷேப் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும், பட் ஸ்டில் கன்சீவ் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு ஒரு டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோப்பி, லேப்ரோஸ்கோப்பியில் வேறு ஏதாவது அவங்களுக்கு டெஃபெக்ட்ஸ் இருக்கா, எண்டோமெட்ரியோட்டிக் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை ஒட்டுதல்கள் கருக்குழாய்